தமிழக மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சில செய்திகளை படிக்கும்போதும் நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கேள்விப்படும் போதும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு செய்தியை செய்தித்தாள்களில் ஊடகங்களில் காணும்போதும் மட்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தமும் கோபம் ஏற்படும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனை ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்ட பிரச்சனை. காவிரி பிரச்சனையில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு சொல்லி அதற்கு மேலே உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போய் அங்கே தமிழ்நாட்டுக்கான பங்கு குறைக்கப்பட்டது. அது நடைபெற்றது வரலாற்று துரோகம். எதுவனும் இதை நாம் விருது வேறு வழியின்றி இறுதியாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இப்போது நிலை வருகிறது. இப்போ கர்நாடகாவில் அந்த கர்நாடக தமிழகையில் மேகதாட்டில் அணையை கட்டணும். 67 டிஎம்சி தண்ணி கொண்ட மிக தேக்கக்கூடிய மிகப்பெரிய அணையை கட்டணும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஏற்பாட்டில் கர்நாடக அரசில் யார் வந்தாலும் தீவிரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் எதிர்க்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அங்கே அவர் டி சிவகுமார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். மேகதாட்டிலேருந்து பெங்களூரை நோக்கி, பெங்களூர்லேருந்து மேகதாட்டை நோக்கி மாற்றி மாற்றி பேரணி நடந்துக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி நடத்துகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அதில் அந்த காங்கிரஸ் கட்சியோட மேலிட பார்வையில் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா வந்து கலந்துக்கிறார். இதுக்கு அங்கே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு என்ன சொல்லுது, நாங்கள் மேகதாதனை நாங்கள் தான் கட்டுவோம், இவங்க பொய்யாக நடிக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்போ ஆக அங்கே இருக்கிற ஒட்டு மொத்தமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அணை கட்டியே தீர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் கர்நாடகாவுக்கு வந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர் என்ன சொல்கிறார், ஷெகாவத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அணை கட்ட வேண்டும் என்பது எனது விருப்பம்ங்கிறார். அப்போ இது ஒன்றிய அரசா, இரண்டு மாநிலங்களுக்கும் நடுநிலைமையோடு செயல்படக்கூடியவங்க போகிறாங்களா, இல்லை கர்நாடகாவுக்கு மட்டுமே செயல்பட போகிறாங்களா? இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் அவங்க கர்நாடகாவுக்கு சாதகமாகவே நடந்திருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தோட கீழ் இறங்குநீர் உரிமை ரைபேரியன் ரைட் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படும் போது இந்த தமிழ்நாட்டில் 2/3 மாவட்டங்களும் மக்களும் காவிரி நம்பி இருக்கிறவங்க மிக கடுமை பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனையில் அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஊர்வலம் பேரணி மாநாடு, இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதை பற்றி இல்லை. உடனே அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இங்கே நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் ஒரு அறிக்கை கொடுப்பார், மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இப்படித்தான் இருந்தது, 3 அணை கட்டி முடிச்சிட்டாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதை விட ஐயா ராகுல் காந்தி நாளை பிரதமர்னு சொல்கிறார், மோடியை கழுவி கழுவி ஊத்துறார், இங்கே வந்து இந்த தமிழ் இந்த மண்ணில் என் ரத்தம் கலந்துருக்குதுங்கிறார். ஐயா உங்கள் மண் உங்கள் ரத்தத்தை இந்த மண்ணில் கலந்துருக்குன்னு சொல்கிறீங்க, உங்கள் கட்சி உங்கள் கட்சியோட மேலிட பார்வையர் இந்த மண்ணுக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொல்கிறான், என்ன ஐயா அது? இன்னொரு பக்கம் மோடி ஐயா எடுத்துக்க, நம்ம பிரதமர் ஐயா எடுத்துக்கங்க, பாராளுமன்றத்துலேயும் தமிழ் தான் கோலிட்டு காட்டுவாங்க, தமிழான்னு சொல்லுவாங்க, தமிழை கோலிட்டு காட்டாத மோடி ஐயாவும் கிடையாது ராகுல், ரெண்டு பேரும் தமிழ் 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 தமிழ்நாடு தான் குறி. ஆனால் செய்கிறதெல்லாம் யாருக்கு? கர்நாடகாவுக்கு. நம்ம மொழியை பற்றியும் நம்ம இனத்தை பற்றியும் மாற்றான் ஒருத்தன் அதிகமாக புகழ்கிறான் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே ஒரு பக்கம் நம்மளை புழுதுகிட்டே இருக்கிறான், நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், புலங்காகிதை அடைச்சிக்கிட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் என்ன சொல்கிறான், கர்நாடகாவில் மேகதாட்டுவில் வந்து அணையை கட்டி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கொஞ்சம் நஞ்ச தண்ணீரையும் அடைச்சி வைக்கணுங்கிறதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறான் கர்நாடகாவில். இதுதான் ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே சட்டமா? இதுதான் இந்திய ஒருமைப்பாடா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்து நதி உட்பட 5 நதிகள் பாயுது. சிந்து நதி ஆணையம்னு ஒன்று இருக்குது, ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. 2 நாடுகளும் போர் 2 முறை போர் செஞ்சாச்சு, ஆனால் நதிநீர் பிரச்சனையில் போர் செய்யவே இல்லையே, அமைதியாக உட்காந்து பேசி தீர்த்துக்கிறாங்களே. இந்தியாவுக்கு சீனாவுக்கு பிரம்மபுத்திராவில் பிரச்சனை இருக்குது, ஆனால் உட்காந்து அமைதியை பேசி தீர்த்துக்கிறாங்க. உலக அளவில் எந்த நாடுகளுக்கிடையுமே நதிகளை வச்சு பிரச்சனை வரலைங்க. இந்தியாவில் ஒரு தாய் மக்கள்னு சொல்கிறோம், ஒரு குடி மக்கள்னு சொல்கிறோம், ஒரே தேசங்கிறோம், ஒரே நாடுங்கிறோம். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு நமக்கு இடையில் 13 நதிநீர் தாவாக்கள். கேரள முதல்வர் இங்கே வந்துட்டு போகிறார், 2 மாநிலமும் சகோதரங்கிறார், அங்கே மரத்தை வெட்டுறதுக்கு முல்லைப்பெரியாரில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார்.
20 வருஷமா பரம்பிக்குளம் மாளியார் பிரச்சனை பேச்சுவார்த்தை நடக்காம தீர்வு கிடைக்காம ஒப்பந்தம் நீட்டிக்கப்படாமே போயிட்டு இருக்குது. என்னைக்கு வேணாலும் அவங்க முறிச்சுட்டு போகலாம். அந்த சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. கர்நாடகாவிலிருந்து ஏதாச்சும் ஒரு அறிக்கை வந்து அங்கே இருக்கிற முதல்வர் உடனடியாக பதில் சொல்கிறார். டெல்லிக்கு போகிறார். நம்ம முதல்வர் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. பேசுகிறதெல்லாம் யார் பேசுகிறா? நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை போடுறதோடு சரி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இதில் நீங்கள் உரிய நடவடிக்கை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடகா ஒவ்வொரு வினை சாற்றும் போது நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஏன் நீங்கள் எதிர்வினை ஆற்றினால் ராகுல் காந்தி கோபித்துக் கொள்வாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி யாருக்கு கையங்குது? கர்நாடகா காங்கிரஸ் கட்சி கையங்குதா? தமிழ்நாட்டுக்கு கையங்குதா? எட்டு பேரை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கிறோமே, ஒருத்தராவது சம்பந்தமாக பேசுனீங்களா? ரியாக்ட் பண்ணீங்களா? கட்சியை ரியாக்ட் பண்ணிச்சா? போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முல்லை பெரியார் அணை இடித்து ஆகணும், புதிய அணை வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாதுன்னு கேரளா எம்பிக்கள் தினசரி இயக்கம் நடத்தினாங்க டெல்லியில். அப்போ நம்ம தமிழ்நாட்டு இதில் எம்பிக்கள் ஒரு எதிர்வினையாவது ஆற்றினீங்களா? முதல்வர் ஏதாவது பேசினாரா? எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த முதல்வர் இங்கே வந்து நம்ம முதல்வரோட நிகழ்ச்சியில் கலந்துட்டு போகிறார். மாநில உரிமைகளை பேசுகிறவங்க, அண்டை மாநிலத்துக்கு நீர் தரக்கூடிய உரிமை இருக்குது, அதை விடணும்ல. தமிழர்களே, நீங்கள் எல்லோரும் விழிப்புடன் இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளாவாக இருக்கலாம், மலையாளம் பேசுகிறவங்களாக இருக்கலாம், கன்னடம் பேசுகிற நண்பர்கள் இருக்கலாம், தெலுங்கு பேசுகிற நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே தண்ணி வந்தால் தான் யாருக்காக இருந்தாலும் பயன்படும். இது தமிழ் மண். இங்கே வாழ்கிறவங்க எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வச்சு தான் வாழ முடியும். இந்த நீர் முற்றுகை நடத்தணும்னு சொல்லி இந்த கர்நாடகாவும் கேரளாவும் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டின் மீது தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு இந்த ஒன்றிய அரசு துணை போய் கொண்டு இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள்லாம் மிக தீவிரமாக, நாடாளுமன்றங்களும் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும்போது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களது பணியை சரவரை செய்வதில்லை. அண்டை மாநிலங்கள் இதற்கான பிரச்சனை செய்யும்போது எதிர்வினை ஆற்றுவதில்லை. மேலும் நமது கருத்துக்களை எந்த சமூகத்தினும் வெளியிடுவதில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் உடனடியாக இந்த போன்ற காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை, முல்லை பெரியார், பரம்பிக்குளம் மாளிகை எல்லாம் உடனடியாக நீங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் உடனடியாக செய்து ஒவ்வொன்றுக்கும் தாங்கள் உறுதியான வார்த்தைகளை, உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இங்கே வந்திருந்தால ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசியிருந்த அந்த பேரணி நடந்திருக்குமா? இங்கே வந்திருந்தாலே கேரள முதல்வர் அவர்கிட்ட பேசியிருந்த பரம்பிக்குளம் பாளையர் ஒப்பந்தம் நீண்டிருக்காதா? புதுப்பிக்கப்பட்டிருக்காதா? நீங்கள் நன்றி சொல்லி கடிதம் பொழுது நீங்கள் 18 மரத்தை வெட்டுறக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அடுத்த நிமிஷம் அந்த அனுமதியை ரத்து பண்ணார் முதல்வர், அது குறித்து நீங்கள் பேசுனீங்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. உங்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்காக, அரசியல் மாச்சரியங்களுக்காக எதிர்கட்சி கூட்டணி அந்த விழுந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தமிழ்நாட்டை பழிவாங்கிறாதீங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, என இந்த காணொலி காட்சியின் மூலமாக, இந்த காணொலி கடிதத்தின் மூலமாக உங்களிடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.